ஆசாரி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விஸ்வகர்மா என்றும் அழைக்கப்படுகிறார்கள். விஸ்வகர்மா என்ற சமூகத்தை சார்ந்த இம்மக்களை கருமார், கண்ணார், தச்சர், தட்டார் என்றும், மேலும் கம்மாளர், கம்சாலா, பத்தர், ஆசாரி, ஆச்சாரியார் என்றும் கூறுவர். சரியாக சொல்வதென்றால் ஐந்து விதமான தொழில் செய்பவர்கள் இவர்கள். இரும்பு தொழில் செய்பவர்கள் கொள்ளர் என்றும், தங்க நகை தொழில் செய்பவர்கள் பொற்கொள்ளர் என்றும், மரவேலை செய்பவர்கள் தச்சர் என்றும், சிற்ப வேலை செய்பவர்கள் சிற்பி என்றும், பாத்திர வேலை செய்பவர்கள் கண்ணார் என்னும் ஐந்து தொழில்கள் செய்த ஆதி சமூகமாக விஸ்வகர்மாக்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். தொழில் அடிப்படையில்தான் இந்த உட்பிரிவு பெயர்கள் வந்தன. மேலும் விஸ்வகர்மா என்றால் விஸ்வம் என்றால் பெரிய, கர்மா என்றால் செயல், தொழில் அல்லது வினை என்று பொருள். சங்ககாலத்தில் இந்த சமூகத்தினர் ஒரு நாளில் 8 தேர்களை செய்துவிடும் திறன் பெற்றவர்களாக இருந்தனர் என செய்தியை புறநானூறு பாடல் N87 ஔவையார் கூறியுள்ளார். தமிழ்நாடு சாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோரில் பிரிவு N65 வரிசை N42 ஆகியவற்றில் உள்ளனர். தமிழ்நாட்டில் இவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் பேசக்கூடிய 3 பிரிவினர்களாக இருக்கின்றனர். வட இந்தியாவிலும் விஸ்வகர்மா சமூக மக்கள் அதிக அளவில் உள்ளனர். விஸ்வகர்மா சமுதாயத்தில் உள்ள கம்மாளர் என்ற பிரிவினரை பார்க்கலாம். கம்மாளர் எனப்படுவோர் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டிலும் இலங்கையின் கிழக்கு பகுதியிலும் வாழும் ஒரு தமிழ் சாதியினர் ஆவார். இவர்கள் தச்சர், கொல்லர், கருத்தச்சர், தட்டார், கண்ணார் என 5 தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றனர். இவர்கள் பூநூல் அணிகின்றனர். இந்த தொழிலை செய்யக்கூடிய தமிழரை தவிர பிற மொழி பேசக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் உள்ளனர். அவர்கள் தங்களை விஸ்வகர்மாலா, விஸ்வ பிராமின் என்று அழைத்து கொள்கின்றனர். தமிழ் பேசுபவரும் தெலுங்கு பேசுபவரும் உள்ளனர். சைவம் மற்றும் அசைவ உணவு உண்பவர்களாக இருக்கின்றனர். மேலும் வட தமிழ்நாட்டில் ஆச்சாரி, தென் தமிழ்நாட்டில் ஆசாரி, விஸ்வகர்மா என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு சாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோரில் பிரிவு N65 வரிசை N42 ஆகியவற்றில் உள்ளனர். தமிழ்நாட்டில் இவர்கள் தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் பேசக்கூடிய 2 பிரிவினர்களாக உள்ளனர். இவர்கள் மன்னர்களுக்கு தலைமை ஸ்தபதி மட்டுமல்ல ராஜகுரு சேனாதிபதியாகவும் இருந்துள்ளனர். இவர்களில் சோழ சேனாதிபதி குஞ்சரமல்லர், பெருந்தச்சர் ராஜராஜ சோழன் காலத்தில் கோயில் கட்டிய தலைமை ஸ்தபதி ஆவார். மற்றும் குறிப்பிடத்தக்கவர்கள் கருவூரார் சித்தர், போகர் சித்தர், கமலட்சுமி முனி போன்ற பல சித்தர்கள் உள்ளனர். அதற்கான வரலாற்று சான்றுகளும் கிடைக்கப்பட்டுள்ளது. விஸ்வகர்மாக்களில் இன்னொரு பிரிவான தச்சர் அவர்களை பற்றி காணலாம். மர வேலை செய்யும் ஒருவரை தமிழில் தச்சர் என குறிப்பிடுவர். துண்டு துண்டாக அறுக்கப்பட்ட மரங்களை மர சாமான்களாக தச்சர் வடிவமைக்கிறார். கதவு, ஜன்னல், அலமாரி, நாற்காலி உட்பட அனைத்து மர சாமான்களின் தச்சர் வடிவமைத்து கொடுக்கிறார். அவரே தச்சர் என அழைக்கப்படுகிறார். இவர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் உளி, சுத்தி, வாள், ஆணி, துளைக்கருவி, அறம், இலைப்புலி போன்றவையாகும். இவர்களில் பல வகைகள் இருக்கின்றார்கள். மர வேலை செய்யும் தச்சர், நகை வேலை செய்யும் தச்சர். இதில் நகை வேலை செய்பவர்களை தட்டார், பத்தர் என்ற பெயர்களிலும் அழைக்கிறார்கள். இரும்பு வேலை செய்யும் தச்சர் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். இதில் இரும்பு வேலை செய்யும் தச்சரே கருமார் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். பழங்காலத்தில் தச்சர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. தற்பொழுது பெரும்பாலும் தச்சு வேலைக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பழங்காலத்தில் மரத்தில் வடிவங்கள் தச்சர்களால் வெறும் உளி சுத்தி பயன்படுத்தப்பட்டு வடிவமைத்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சமுதாய பிரிவுகள் எப்படி ஏற்பட்டன என்று ஐதிகங்களை பற்றி கௌதம சித்தார்த்தன் எழுதியிருக்கிறார். லதா ராமகிருஷ்ணன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த காலத்தில்
இந்த ஐதீகங்கள் பரவலாக நம்பப்பட்டிருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. வேட்டுவரை தவிர மற்ற ஜாதியினர் முக்கியமான தொழில்களை செய்பவர்கள் கொள்ளர்களும் தச்சர்களும் கருமார்களும் போயர்களும் வண்ணார்களும் நாவிதர்களும் இல்லாவிட்டால் ஊரே அழிந்துவிடும். ஆனால் இவர்கள் எப்படி தங்கள் முக்கியத்துவத்தை அறியாமல் இருந்தார்கள் என்பதான் கேள்விக்குறி. குறிப்பாக பொன்னர் சங்கர் கதையை பற்றி சொல்வது மிக நன்றாக இருக்கிறது. தலையூர் காளிக்கும் பொன்னர் சங்கருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் உண்மையில் வேட்டை சார்ந்த ஒரு குழுவினருக்கும் விவசாயம் சார்ந்த ஒரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலாகவே இருக்க வேண்டும். பிற்காலத்தில் அது ஒரு தொன்மமாக உருவெடுத்திருக்க வேண்டும். ஆசாரி சமூகத்தினர் பூணூல் போடுவதை பற்றியும் ஒரு ஐதீகம் விவரிக்கிறது. தென்னிந்தியாவின் ஆசாரி மக்கள் பெரிய விஸ்வகர்மா ஜாதியின் துணைக்குழுவாகும். ஆசாரிகள் என்பது உலோக வேலைகள் மற்றும் நகைகள் செய்யும் கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் சமூகமாகும். அவர்கள் தச்சு மற்றும் கொத்து போன்ற கட்டுமான தொழில்களிலும் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் கைவினைஞர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்களின் இந்து கடவுளான விஸ்வகர்மனை பின்பற்றுபவர்கள். அவரிடமிருந்து அனைத்து ஆசாரிகளும் வந்ததாக கூறுகிறார்கள். புராணத்தின் படி அவர்கள் அரசர்கள் மற்றும் ராஜாக்களுக்கு தேர் மற்றும் ஆயுதங்களை உருவாக்கிய வேதங்களில் ஆசாரி சமுதம் காணப்படுகிறது. ஆசாரிகளால் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் உலோகப் பொருட்கள் பெரும்பாலும் இந்து சடங்குகள் மற்றும் சடங்குகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆசாரி சமுதாயம் தங்கள் குழந்தைகளை கல்வியை தொடர ஊக்குவிக்கிறார்கள். பல ஆசாரிகள் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுள்ளனர். ஆங்கிலம் பேசுகிறார்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களாக வேலை செய்கிறார்கள். கிழக்கு இந்தியாவின் மாநிலமான ஒடிசாவில் ஆசாரியின மக்கள் அதிகம் வாழ்கின்றனர். ஆசாரிகள் தங்களை இந்து மரபுகளின் பாதுகாவலர்களாகவும் பார்க்கிறார்கள். அவர்கள் மணிகள், சங்குகள், இந்து சிலைகள் மற்றும் தூபங்கள் போன்ற புனிதமான பொருட்களை தயாரிப்பதில் பெயர் பெற்றவர்கள். பெரும்பாலான ஆசாரி சமூகம் இன்று இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பொருந்தும். அவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மேல் அளவில் வாழ்கிறவர்கள். இந்த சமுதாயம் தங்கள் குழுக்களுடன் தங்கள் குலத்தினருக்கும் மற்ற ஆசாரி துணை குழுக்களுக்கும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இளைஞர்களின் சம்மதத்துடன் குடும்பங்கள் திருமணங்களை ஏற்பாடு செய்கின்றனர். நகர்ப்புறத்தில் படித்த ஆசாரிகள் பெரும்பாலும் தங்கள் பெற்றோரின் ஒப்புதலுடன் வாழ்க்கை துணையை தாங்களே தேர்வு செய்கிறார்கள். தந்தையின் மரணத்துக்கு பிறகு மூத்த மகன் குடும்பத் தலைவரானதன் மூலம் மகன்கள் சொத்துக்களை பெறுகிறார்கள். ஜாதி கவுன்சில்கள் சட்ட மோதல்களை தீர்த்து அவர்களின் நலன்களை மேம்படுத்துகின்றன. இந்தியாவின் பண்டைய மதமான இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தங்களை பக்தி கொண்ட இந்துக்கள் என்று கருதுகிறார்கள். அவர்கள் இந்து சமய கடவுள்களை வணங்கி சேவை செய்கிறார்கள். சடங்குகள் மற்றும் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் மோட்சம் மற்றும் விடுதலையை அடைவார்கள் என இந்துக்கள் நம்புகிறார்கள். ஆசாரிகள் இந்து கோவில்களுக்கு சென்று பாதுகாப்பு மற்றும் நன்மைகளை பெறுவதற்கான நம்பிக்கையில் தங்கள் கடவுளுக்கு பிரார்த்தனை, உணவு, பூக்கள் மற்றும் தூபங்களை வழங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் போன்ற அவர்களது கடவுள்களுடன் அவர்களுக்கு தனிப்பட்ட அல்லது குடும்ப உறவு இல்லை. இந்து மதத்தில் பல வடிவங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த தெய்வங்கள் மற்றும் நம்பிக்கைகள் உள்ளன. ஆசாரி மக்களின் முக்கிய ஆண்டு விடுமுறை ஹோலி, வண்ணங்களின் திருவிழா மற்றும் வசந்த காலத்தின் துவக்கம், தீபாவளி, விளக்குகளின் திருவிழா நவராத்திரி, இலையுதிர்கால கொண்டாட்டம் மற்றும் ராம நவமி ராமர் பிறந்தநாள் போன்ற விசேஷங்கள் அவர்களுக்கு சிறப்பு மிக்கதாகும். விஸ்வகர்மா சமூகத்தினரை மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அகில இந்திய கைவினைஞர் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் விசு சிவகுமார் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளார். தமிழகத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் பொருளாதாரத்திலும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் கருமார், கண்ணார், சிற்பி, தச்சர், பொற்கொள்ளர் தொழில் செய்யும் விஸ்வகர்மா சமூகத்தினரை மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்து வேலைவாய்ப்பில்
10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளார். மேலும் தமிழகம் முழுக்க ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும், அப்போதுதான் எந்த ஜாதியினர் எத்தனை சதவீதம் பேர் உள்ளனர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றும், அதன் மூலம் பின்தங்கிய சமூகத்திற்கு நன்மைகள் செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். ஆதிகாலத்தில் எழுப்பப்பட்ட கோவில்கள், குளங்கள், கட்டிடங்கள், அரண்மனைகள், போர்க்கருவிகள் போன்ற அனைத்துக்கும் பணியாற்றிய பெருமை இந்த சமூகத்துக்கு உண்டு. உலகத்தில் செயற்கையாய் படைக்கப்பட்ட அத்தனை வேலைபாட்டுகளிலும் இந்த சமுதாய மக்களுடைய உழைப்பு, வேர்வை, திறமை எல்லாம் இருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோவில், ஐயப்பன் கோவில், தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர், இது போன்ற பல நினைவு சின்னங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் உழைப்பால் வந்தது, திறமையால் வந்தது. ஆதிகாலத்தில் இருந்தே இவர்களுடைய குலத்தொழிலாக இதை செய்து வருகிறார்கள். மிகவும் மதிக்கக்கூடிய பெருமைமிக்க இனமாகும் இந்த விஸ்வகர்மா இனம். சாதி சண்டை பிரிவினைக்கு ஆட்கொள்ளாமல் அமைதியாகவும், தொழில் உண்டு, தான் உண்டு, வேலை உண்டு என நாகரிகமாக வாழக்கூடிய சமூகமாக ஆசாரி சமூகம் விளங்குகிறது. இவர்களின் குல பழக்க வழக்கங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை மிகவும் விசித்திரமானது. தீட்டு கழிக்கும் பொருட்டு செய்யப்படும் சடங்கே புண்யாக வாசனை என்பதாகும். குழந்தை பிறப்பு, பெண்கள் பூப்பெய்தல், இறப்பு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தீட்டு கழிக்கும் விதமாக புண்யாக வாசனை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஏற்படும் கிருமிகளை அழிக்க வேள்வி நடத்தி புண்யாக வாசனை செய்யப்படுகிறது. வழக்கத்திலுள்ள ஒவ்வொரு சடங்கும் அறிவியல் காரணமாக ஏற்படுத்தப்பட்டவையாகும். குழந்தை பிறந்து 3 மாதத்திலோ அல்லது 5 மாதத்திலோ இரு வீட்டாரும் வீட்டை வெள்ளையடித்து சுத்தம் செய்த பிறகு குழந்தைக்கும் தாய்க்கும் தீட்டு கழித்து பெயர் சுட்டப்படுகிறது. ஒரு சிலர் குழந்தை பிறந்து 11ஆம் நாளில் இந்த விழாவினை நடத்துகிறார்கள். குழந்தைக்கு முதன் முதலில் சோறு ஊட்டுதல் என்பது சிறப்பான நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. குழந்தையை 3 அல்லது 5ஆம் மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு எடுத்து சென்று பொங்கலிட்டு படையல் போட்டு இனிப்பு கலந்து உணவை ஊட்டுவார்கள். குலதெய்வத்திற்கே மொட்டையடித்து வழிபடும் வழக்கம் தொன்றுதொட்டு இருந்து வருகிறது. குழந்தைக்கு முடியிறக்கி காது குத்தினால் எமன் நெருங்க மாட்டான் என்பது நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சி உறவினர் அனைவரையும் அழைத்து விழாவாக கொண்டாடப்படுகிறது. பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த சமுதாயத்தில். பூநூல் அணிதல் என்னும் சடங்கு ஒரு ஆண் குழந்தைக்கு 1 வயது முதல் 7 வயதுக்குள் ஆயுள் வேள்வி செய்து 16 வயதுக்குள் பூநூல் போட வேண்டும். 5, 7, 9, 11, 13, 15, 16 வயதுகளில் பூநூல் சடங்கினை விஸ்வகர்மா குலத்தினர் நடத்துவது பழக்கமாக இருந்து வருகிறது. விஸ்வகர்மா குலத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு முற்காலத்தில் பூநூல் அணிவது அவசியமாக்கப்பட்டது. இத்தகைய சடங்கினையே பூநூல் கல்யாணம் என குறிப்பிடுகிறார்கள். விஸ்வகர்மா குலத்தினர் ஆண் குழந்தைக்கு பூநூல் கல்யாணத்தை அப்போதே எல்லாம் சிறப்பாக செய்தனர். அதாவது பூநூலையே கல்யாணம் போன்று சிறப்பாக செய்தனர். தற்காலத்தில் ஒரு சிலரே இந்த சடங்கை செய்து வருகின்றனர். 11ஆம் நாளில் பெயர் வைத்தல், 6ஆம் மாதத்தில் சோறு ஊட்டுதல், 3 வருடத்தில் குடுமி வைத்தல், 11ஆம் வயதில் வேதங்கள் கற்றல், குருகுல வாசத்தில் வேதமொழி முடித்த பின் 1 வருடம் வெள்ளையாடை, சந்தனம், மலர் மாலை முதலியன அணிந்து தீர்த்த யாத்திரை செய்வது, அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளுதல் என்று முன்காலத்தில் விஸ்வகர்மா ஆண்மகனுக்கு வழிமுறைகள் வைக்கப்பட்டு இருந்தது. தற்காலத்தில் இவை கடைபிடிக்கப்படுவதில்லை என்பது உண்மை. இந்த சமூகத்தினர் பூநூலை தங்களின் உயிரினும் மேலாக மதிக்கின்றனர். பூநூல் அணிந்தவர்கள் 6 வேளை காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். மேலும் பூநூல் அணிந்தவர் நடைமுறை வாழ்வில் நிறைய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியுள்ளது. ஆகையால் தற்காலத்தில் பெரும்பாலோர் பூநூல் அணிவதில்லை. காரணம், பூநூல் அணிந்து கடைபிடிக்கும் செயல்களுக்கு போதிய காலப்பற்றாக்குறை சமூக சூழ்நிலையில் கூட ஒரு காரணம் என்று கூறுகிறது. மனுவுக்கு வெள்ளை பூநூல், மயனுக்கு தாமரை நாற்பூநூல், தோஷ்டாக்களுக்கு தாமரத்தாலாகிய பூநூல், சிற்பிகளுக்கு பருத்தி நூல் பூநூல், விஸ்வஞானிகளுக்கு பொன்னாளாகிய பூநூல் என 5 தொழில் செய்பவர்களும்
ஐந்து விதமான பூநூல் அணிய வேண்டும் என்று விஸ்வகர்மா குல பெரியோர்கள் கூறுகின்றனர். ஆவணி அவிட்டம் என்னும் பண்டிகை பூநூல் அணிதலை குறிக்கும். விஸ்வகர்மா குலத்தினர் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு பூநூல், பூசை பொருட்கள், பச்சை மாவு போன்றவற்றை எடுத்து சென்று தெய்வத்தை வணங்கிய பூநூல் அணிந்து வருவர். ஆவணி அவிட்டம் பண்டிகையின் பொழுது நோன்பு இருந்து பச்சை மாவு உண்டு நோன்பை முடித்துக் கொள்வார்கள். பங்கினி யுகாதி பண்டிகைதான் தெலுங்கு வருட பிறப்பாகும். தெலுங்கு பேசும் அனைவரும் சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். அன்றைய தினம் வேப்பம்பு, சர்க்கரை கலந்து உண்பார்கள். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்து வருபவை, அவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அமைய வேண்டும் என்பதற்காக வருடத்தின் முதல் நாள் இனிப்பும் கசப்பும் கலந்து உட்கொள்கிறார்கள். பெண் வளர்ந்த பிறகு, அதாவது பூப்பு எய்துவதற்கு முன், தாய்மாமன் வீட்டார் முதன் முதலில் பாவடை தாவணி எடுத்து கொடுக்கும் பழக்கம் உள்ளது. உறவுகளை அழைத்து 9 அல்லது 11 வகையான சீறு பொருட்கள் உள்ள தட்டுக்களை வைத்து இந்த சடங்குகளை செய்கின்றனர். தற்காலத்தில் விஸ்வகர்மா குலத்தில் ஒரு சிலரே இந்த சடங்கை கடைபிடித்து வருகின்றனர். பூப்பு எய்தல் என்பது பெண்ணின் உடல் வளர்ச்சியின் காரணமாக ஏற்படும் மாறுபாடாகும். இதனை பெண் பருவம் அடைதல், வயதுக்கு வருதல், பூப்பு எய்தல் என்று பலவராக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்ட வயது ஆனவுடன் பெண்களுக்கு உடலில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக தாய்மை அடைக்கூடிய உடல் தகுதியினை பெறுகிறார். மேலும் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை பூப்பு அடைந்தால் குடும்பத்திற்கு நன்மை என்றும் நம்புகிறார்கள். இவ்வாறு பண்பாடு, கலாச்சாரம், மரபு, நாகரிகம் என தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கியமான நாகரிக சமுதாயமாக ஆசாரி எனப்படும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அரசியல்வாதிகளாகவும் கல்வியாளர்களாகவும் பல பேர் தொழில் அதிபர்களாகவும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வளர்ந்து வருகிறார்கள்.